வணக்கம் அது மன எழுச்சி இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்மளை நாமளே நம்பணும் எப்படி இப்போ நம்ம குழந்தையாக இருந்தப்போ எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பருவத்தை பாருங்கள் குழந்தை பிறந்து இதில் படுக்க வச்சுருக்கோம்னா மல்லாக்க படுத்துருக்கோம் அந்த மல்லாக்கு படுத்துருக்க குழந்தை மல்லாக்குன்னா இப்படி மேலே நோக்கி பார்த்த மாதிரி படுத்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி மூணாவது மாதத்துக்கு மேலே அப்படி பிறண்டு குப்பரை படுக்கும் கிராமங்களில் என்ன செய்வாதிங்களா பிள்ளை பூமியை பார்க்குற அன்னைக்கு அங்கே ஒரு தேங்காய் உடைப்பாங்க இப்போ தானாக முயன்று தான் அது என்ன செஞ்சிச்சு குப்பரை வந்து ஆகாயத்தை பார்த்த குழந்தை முத முதல்ல பூமியை பார்க்குது அடுத்தது அப்படி பார்த்த குழந்த அப்படியே படுத்து கிடைக்காது அந்த கையை வச்சு இப்படிங்கோ அப்படிங்கோ மெதுவாக அப்படி கையை ஊண்டி எந்திரிக்க பார்க்கும் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் எந்திரிக்கிற பிள்ளைக்கு உட்கார வச்சு பழக்குவாங்க உட்கார போட்டு இப்படின்னு நுழுதுகிட்டே இருக்கும் அப்புறம் கையை ஊட்டிக்கிறோம் அப்புறம் நின்றுங்க உட்காந்துக்கிறோம் இந்த உட்கார்ந்த பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியம் என்னென்னா அது மெதுவாக எந்திரிக்க பார்க்கும் தடுமாறும் விழுகும் அழுகும் ஆனாலும் அந்த முயற்சியை கைவிடாது நடக்க பழகம் பிறகு நம்ம கையை பிடிச்சி விடுவீங்களேன் விடு நானாக நடப்பேன் நானாக ஏறுவேன் ஒரு நான் நான் பார்க்குறேன் பஸ்ஸில் ஒரு அம்மா வேகமாக ஓடி வந்து பிள்ளையை தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறுதுங்க அந்த பிள்ளை பேயாக கற்றுது எல்லா வண்டியும் பாட்டுறாங்க என்ன என்னங்கிறாங்க அம்மா சொல்லுது ஐயோ அதான் ஏறணுங்குறதுங்க சரி இறக்கி விட்டு தொலை அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க அது என்ன அப்புறம் அந்த அம்மா திரும்பி இறங்கி அந்த பிள்ளையும் சேர்ந்து என்ன வந்துச்சு நீ போ அப்படின்ட்டு அந்த பிள்ளை தானாக ஏறுதுங்க தானாக ஏறணுன்னு எல்லோரும் கை தட்டி சந்தோஷம்ப்பா வாங்கப்பா போவோம் அப்படிங்கிறாங்க அப்போ தன்னால் முடியாதுன்னு நினச்சிருந்தா குழந்தை நடந்திருக்குமா பேசுகிறப்ப தப்பு வந்துடும் நினச்சிருந்தா குழந்தை பேசியிருக்குமா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றோம் இந்த குழந்தையாக இருந்த நாம் தானே மாறி வர்றோம் ஆனால் நம்ம ஏன் வாழ்க்கைக்கு பெரிய ஆள் ஆனே தேர்வு ரிசல்ட் வந்தால் ஒரு வேளை பாஸ் ஆகலைன்னா உடனே பயப்படுறோம் ஏன் வாழ்க்கை போச்சுக்கிறோம் உடனே முடிவை மாற்றுறோம் சைக்கிள் ஓட்டுறப்ப தவறி விழுந்தால் மொழிங்காலில் அடிபட்டால் கூட ஓட்டி பழகிடுறோம் நீச்சல் அடிக்கிறப்ப தண்ணி குடிச்சிட்டா கூட திருப்பி நீச்சல் அடிச்சிடுறோம் ஆனால் வாழ்க்கைன்னு வர்றப்ப மட்டும் ஏன் தயங்கணும் ஏன் பயப்படணும் பயப்படக்கூடாதுங்க கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் இல்லாமல் இருக்குமா எங்கள் முதல் நாள் வலை வீச போகிற மீனவர் வந்து பெரும் புயலில் மாற்றிக்கிட்டு அடிபட்டுக்கு வந்து சேர்றாரு அதுக்காக மூணா நாள் போகாமல் இருப்பாரா மூணா நாள் என்ன கட்டட கான்ட்ராக்டுக்காக போக போகிறாரு இல்லையே அவர் கடலுக்கு தானங்க போவார் இதுதான் நம்முடைய வாழ்க்கை அதோடு மட்டும் இல்லை எப்போவுமே ஒன்று நினைவு வச்சுக்கோங்க எந்த செயலை செய்கிற போது முயற்சி இருக்கணும் அதனுடைய எண்ணமும் நல்லா இருக்கணும் இலக்கு சரியாக இருக்க வேண்டும் அடையும் வழியும் சரியாக இருக்க வேண்டும் இது யார் சொல்கிறா காந்தியடிகள் சொல்கிறார் நான் எப்படியாவது அந்த இலக்கை அடைவேன் சொல்லவே கூடாதான் நல்லவனாக எப்போவும் இருந்தால் தாங்க நல்லவன் வர வியாழக்கிழமையில் இருந்தாலும் ஒருத்தர் நல்லவனாக முடியாது என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா ரொம்ப நாளைக்கு முதல்ல நான் ஒரு கதை படித்தேன் அதாவது அமெரிக்காவில் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முதல்ல ஒரு சின்ன குழந்தையும் அம்மாவும் கணவர் இருந்து போனார் அந்த வீட்டில் சாப்பாட்டுக்கே வெளியில் ஒவ்வொன்றா வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ கடைசியாக இருந்தது என்ன அப்படின்னா பத்து வயசு மகனும் ஒரு பசுமாடும் அந்த அம்மாவும் தான் இப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம் அப்பா மூணு பேரும் செத்து போயிடக்கூடாது இந்த பசுமாட்டை போய் பக்கத்து ஒரு சந்தையில் விற்றுட்டு வா அது இங்கேருந்து அஞ்சு மைல் நீ போயிட்டு வா அதை விற்றுட்டு வர பணத்தை வச்சு கொஞ்ச நாள் பார்ப்போம் அதுக்குள்ளே வழி பிறக்கும் பையனுக்கு எதுவுமே தெரியாது பரவாயில்லம்மான்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டுக்கிட்டு அந்த மாட்டை கையில் பிடிச்சிட்டு போகிறான் மாடு சந்தையில் விற்க தெரில சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்கான் அப்புறம் சாயங்காலத்தில் ஒரு ஆள் வந்து மாட்டை வாங்கிட்டான் முப்பது டாலர் கொடுத்துருக்கான் முப்பது டாலர் வாங்கினோடனே அந்த பையன் பட்ட சந்தோஷம் படாருன்னு அதில் ஒரு டாலர் எடுத்து ஒரு ரொட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு பாதி ரொட்டி அம்மாவுக்கு வச்சுக்கிட்டு வேகமாக ஊடியாக இருந்தாங்க வந்து சேர்றப்ப இரவாயிடுச்சு அம்மாட்ட வந்த உடனே அம்மா பார்த்து என்னப்பா போனியா போனேன் மாட்டை ஊற்றியா ஊற்றேன் எவ்வளோ கொடுத்தேன் முப்பது டாலர் கொடுத்தேன் ஒரு டாலருக்கு ரொட்டி வாங்கினேன் இந்த நீ சாப்பிட்டான்னு நான் சாப்பிட்றேன் பாக்கி எங்கப்பா காணோம் இருபத்தி ஒம்பது டாலர் இந்த பையன் காணோம் அழுகிறான் பையன் அம்மா அழுகிறாங்க எல்லாம் போச்சு இனிமேல் என்ன இருக்குது வாழ்க்கை சரி இனிமேல் நம்ம வாழ அவங்க யோசிச்சுட்டு இருக்கப்போ அதிகாலை இந்த வீட்டினுடைய கதவு தட்டப்பட்டதான் இவங்க பயந்து போய் கதவை திறந்துருக்காங்க ஒரு நெடிய மனிதன் நின்றுக்கிட்டு வந்திருக்காரு இந்த வீட்டில் இருந்து ஒரு பையன் பக்கத்து ஊருக்கு சந்தை மா மாட்டு சந்தைக்கு மாடு விற்க வந்தானா ஆமாம் முப்பது டாலருக்கு தானா ஆமாம் அதில் ஒரு டாலர் போக இருபத்தொம்போது டாலர் விட்டுட்டு வந்துட்டானா ஆமாம் இந்தா இருக்குது இந்த இருபத்தொம்பது டாலர் அவங்க எல்லாம் பார்த்து அசந்து அசந்தப்படாங்க வணக்கம் சொன்னாங்க ஐயா நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறோண்ணா இல்லை எனக்கு வேண்டாம் நீங்கள் யார் யா இந்நேரத்தில் எப்படி வந்தீங்க நான் ஏன் வந்தேன்னா இந்த டாலர் ஒருவேளை உங்கள் வீட்டு கடைசி பணமாக இருந்து இது கிடைக்காம போய் நீங்கள் தற்கொலை என்ன ஆகுதுன்னு நான் பயந்தேன் அதனால தான் அஞ்சு மைல் இரவு நான் நடந்து வந்தேன் பத்திரமாக வச்சுக்கோங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர பாருங்க ஐயா உங்கள் பேரையாவது சொல்லிட்டு போங்க ஓ தேவையில்லை இருந்தாலும் சொல்கிறேன் என் பேர் ஆப்ரஹாம் லிங்கன் நினைவுளை வச்சுக்கோங்க அவர்தான் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்து அடிமை தலையை போக்கியவர் என்று சொன்னால் அவர் ஜனாதிபதி ஆன பிறகு நல்லவரானார் அவர் ஜனாதிபதி ஆகிறதுக்காக நல்லவரானார் அப்படிலாம் அல்லங்க எப்போதும் அவர் நல்லவராகவும் இறக்க குணமுடையவராகவும் யாரோ முகம் தெரியாத தாய்க்கும் மகனுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தவர் ஆதலால் அவர் அத்தகைய பெரிய பதவி அடைந்தார் எனவே நாம் குழந்தையினுடைய மனதோடு ஊக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நல்லவர்களுடைய மனதோடு வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டால் வென்று காட்டலாம் சாதித்து நின்று காட்டலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்